தெரிஞ்சிருச்சு பாத்தீங்கன்னா மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. சோ காய்ஸ் இப்ப பாத்தீங்கன்னா வந்து அந்த ரூம்ல இருக்கிறா. அபி மணிக்கு வரலான்னு ஒரு பிளானு. இந்த பிளாக்ல பாத்தீங்கன்னா நம்மளோட அபி பாத்தீங்கன்னா பிறந்த நாள். ஸோ பிறந்த நாள் பாத்தீங்கன்னா என்ன சர்ப்ரைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நானும் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். லாக்டவுன் வேற, அதனால எந்த கடையும் இருக்காது, எந்த கிஃப்ட் கடையும் பாத்தீங்கன்னா இருக்காது. அதனால சரி எப்படி வந்து கேக் வாங்கி வந்து சர்ப்ரைஸ் பண்றதுன்னு வந்து எனக்கு வந்து தெரியல. சரி என்ன செய்யலாம், 23rd பாத்தீங்கன்னா எல்லா கடையும் வந்து திறந்துருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபேன்சி ஸ்டோர் அந்த மாதிரி கடை இல்லை, அந்த பேக்கரி காய்கறி கடை அது மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சான்ஸ். எங்கள் அக்காவுக்கு பார்த்தீங்கன்னா 25rd தான் பார்த்தீங்கன்னா பிறந்தநாள். ஸோ வேறு வழியில் பார்த்தீங்கன்னா இந்த டைம் தான் நான் இப்போ வீடியோ ஷூட் பண்ண பார்த்தீங்கன்னா 23rd. இப்போ பார்த்தீங்கன்னா கேக் வந்து வாங்கி வீட்டில் வந்து வச்சிடலாம் அப்படின்னு. ஐஸ்கிரீம் கேக் தான் வாங்கலாம்னு ஒரு பிளான். ஆனால் வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சா கண்டிப்பாக எங்கள் அக்கா பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிருவா. அதனால பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒரு நார்மல் கேக் வாங்கி எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வச்சு மேனேஜ் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த விலாகில் பார்த்தீங்கன்னா அவளை எப்படி நான் சர்ப்ரைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா இந்த விலாகு. ஸோ அந்தளவுக்கு கிராண்டாக பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் பண்ண முடியாது, ஏன்னா லாக்டவுன் டைம்னால எதுவுமே வாங்கவும் முடியாது. ஸோ இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படிங்கும் போது ஒரு சின்னதாக ஒரு ஐடியா. ஸோ கேக் மட்டும் வாங்கி பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கிஃப்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் வந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சிட்டோம் ஒரு கிஃப்ட்டு. அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போகிறதுக்கு முன்னாடி சில கடைகள் இருந்துச்சு. லாக்டவுன் போட போற நியூஸ் தெரிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா கையோட வந்து அதை வந்து வாங்கிட்டு வந்து வச்சிட்டோம். ஸோ அந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து காட்டுறேன். ஸோ இப்போ வாங்க நான் போய் கேக் வாங்கிட்டு வர பார்த்தீங்கன்னா போகலாம். என்ன கடை திறந்துருக்குன்னு தெரியல, நான் பார்த்தீங்கன்னா ஈரோடு. ஸோ போய் பார்க்கலாம், அப்படி கேக் கீழே ஏதோ கடை கிடச்சிச்சுன்னா வாங்கிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 26rd 7th தான் பார்ப்பீங்கன்னு நான் வந்து நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 23rd. இன்னைக்கு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா எல்லா கடையும் வந்து திறந்துருக்கும். நான் பார்த்தீங்கன்னா கேக் கடை மட்டும் இருக்கான்னு போய் பார்த்தேன் பேக்கரி. ஸோ நான் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோக்கு வந்து வெளியே போகாதீங்க. ஸோ நான் இந்த கேக்கு வாங்குறதை தாண்டி நான் பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டிக்கு வந்து சாப்பாடு கொடுக்க வந்து போகணும், அதனால் மெயினான வெளி வந்து தான் ஆகணும். ஸோ நான் பார்த்தீங்கன்னா பார்க் வந்து வந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி பார்க் வந்து பார்த்துக்கிறாங்க முழுசாக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ண வந்திருக்கிறாங்க. ஸோ இந்த பார்க்கு பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணுறக்கு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து நான் தான் வந்து கொடுக்க வரணும், அதனால் பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன். லாக்டவுனால் பார்த்தீங்கன்னா பார்க் வந்து திறக்க வேண்டாம்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா எங்கள் நாங்கள் மட்டும்தான் அல்லோடு வேறு யாரும் பார்த்தீங்கன்னா வரமாட்டாங்க. இங்கே யாருமே இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா மாஸ்க் வந்து கட்டிட்டேன். யாருமே இல்லாத இடத்துல கட்ட வேண்டிய பிரச்சனை இல்லை. ஸோ அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து கொடுத்தாச்சு. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பேக்கரி வந்து காலையில் போய் பார்ப்போம், திறந்துருந்துச்சுன்னா நம்ம லக்கு. இவ்வளோ நேரம் பேசி பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த மைக் வந்து ஆன் பண்ண மறந்துட்டேன். அப்புறம் எப்படி நான் வந்து இந்த ஷூட் வந்து போடுவேன் தெரியல. அப்படி வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷூட் வந்து வேறு கிளிப்பு பார்க்கலின்னா இந்த மைக் ஒர்க் ஆகிறதுனால நான் வந்து எடிட்டில் தூக்கியிருப்பேன், இல்லைனா ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ எங்கள் தாத்தா பார்த்தீங்கன்னா லாக்டவுன் போட்டுருவாங்க, எப்படி இருந்தாலும் வந்து திறக்க மாட்டாங்களே. இன்னும் எப்படி இருந்தாலும் இன்னொரு 2-3 வாரத்துக்கு கண்டிப்பாக கறிக்காய் திறக்க மாட்டாங்க. கறி எடுத்துட்டு போகலான்னு சொல்லி கறிக்கல்ல வந்து வெயிட் பண்ணிட்டுருக்கோம். A few moments later. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு பேக்கரிக்கு வந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கரி வந்து பூட்டி இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து வேறு கடைக்கு தான் வந்து போகணும். எங்கள் வீட்டுக்கும் இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் இன்னும் நிறைய பேக்கரிக்கு. ஸோ போய் பார்க்கலாம். ஸோ போலீஸரை பார்க்குறாங்க, நம்ம போகலாம். 1 hour later. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனால் 1/2 kg தான் பார்த்தீங்கன்னா கேக் வந்து கிடச்சிது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இது வந்து நார்மல் கேக் தான். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. பத்தாவது பார்த்தீங்கன்னா 1 kg எங்கேயுமே இல்லை, 1/2 kg கேக் மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நார்மல் கேக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துட்டேன். அதுவே பிளாக் ஃபாரஸ்ட் வாங்கினாலும் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டை வந்து வச்சிருக்க முடியாது. காரணம் வந்து எங்கள் அக்கா வந்து ஃப்ரிட்ஜ் அடிக்கடி திறந்து வந்து பார்ப்பா, ஏதோ ஒன்று எடுப்பா, இதில் சமையல் பண்ணும்போது ஏதோ ஒன்று காய்கறி எடுக்கும்போது கேக் பார்த்தீங்கன்னா கண்ணில் வந்து மாட்டிடும். ஸோ அதனால் அதுவும் நல்லது தான். ஸோ நார்மல் கேக் வாங்கினா பார்த்தீங்கன்னா எங்கே வேணால் வச்சுக்கலாம், ஃப்ரிட்ஜ் தேவைப்படாது. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொன்னல. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அந்த கிஃப்ட்டு. ஸோ இந்த கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து போடணும். அது பார்த்தீங்கன்னா வாங்கவே இல்லை நான். இப்போ தான் பார்த்தீங்கன்னா கேக் வரும்போது வந்து வாங்கிட்டு வந்தேன். பட் இந்த கிஃப்ட்டு வாங்கி பார்த்தீங்கன்னா 1 வாரம் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் மிரர் பார்த்தீங்கன்னா இது. ஸோ இதுக்குள்ளே வந்து அவள் ஃபோட்டோ வந்து இருக்கும், அது வந்து இப்போ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே வந்து பவர் கேபிள் தந்திருக்காங்க, இது வந்து லைவாக வந்து எரிய வச்சுக்கலாம். இது வந்து ஒரு லைட் எரியிற ஒரு இது.
அடுத்து பார்த்தீங்கன்னா அவளுக்கு ரொம்ப பிடிச்ச மினியன் கீ செயின் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து உள்ளுக்குள்ளே கடக்கட்டும். ஸோ நம்ம இதில் வந்து பேட்டரி வந்து போடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா ரெக்கார்டாயிட்டு இருக்கு தெரியுதா. சரி பார்த்தீங்கன்னா ஒரு மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். உங்கள் மூஞ்சிலாம் தெரியுமா தெரியல. உங்கள் மூஞ்சியும் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த லைட் அமுத்துனோம்னா டடா. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ வந்து இருக்கிற மாதிரி செட் பண்ணிக்கிறேன். மூஞ்சியும் பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ, ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸ் ஆட்டை அதை பார்த்தீங்கன்னா மேஜிக் மிரர். இதுதான் பார்த்தீங்கன்னா டாஸ்க். இதில் எங்கள் மூணு பேர் ஃபோட்டோ ஒட்டியிருக்கிறேன். என்னோடய அபி ஒன்று, நான் ஒன்று, என்னோடய இன்னொரு அக்கா இருக்காங்க. ரெண்டு நாங்கள் மொத்தம் மூணு பேர் எங்கள் அம்மா அப்பாவுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேர் ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வச்சிருக்கிறேன். ஒருத்தி வைக்கிறத மூணு பேர் ஃபோட்டோ வச்சுருந்தா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா வச்சிருக்கிறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டர்னில் பேக் பண்ணி ஒளி வைக்கணும். அது பார்த்திங்கன்னா வெளியே போயிருக்கேன் எங்கள் தாத்தா வீட்டுக்கு. அது பார்த்திங்கன்னா நாளைக்கு தான் வருவாள். எங்கள் தாத்தா இங்கே பக்கத்தில் தான், ஒரு 10-20 வீடு தள்ளி போனால் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்கும் ஸோ வீடு. ஸோ வரக்குள்ள பார்த்தீங்கன்னா இதெல்லாம் அந்த ஹோஸ்ட் பண்ணிடணும். அவருக்கு ஈவினிங் ஆயிரும். மணி பார்த்தீங்கன்னா 12:00 ஆகுது. ஸோ இந்த கேக்குக்கு பார்த்திங்கன்னா நான் மொத்தம் 4-5 கடை பார்த்திங்கன்னா ஏறினேன். ஸோ எங்கேயும் பார்த்திங்கன்னா கிடைக்கல. அதனால் பார்த்தீங்கன்னா ஸோ எப்படியாச்சும் வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா நிறைய கிளிப்பு வந்து எடுக்க முடியல. ஸோ வண்டியில் போகிறது அதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுக்க முடியல. கடை தேடி தேடி ஒரு அலைச்சல்னு சொல்லுவாங்களா, அது இருந்தனால பார்த்தீங்கன்னா விலாக் வந்து அவ்வளோக்கு வந்து எடுக்க முடியல. ரெண்டாவது நான் பார்த்தீங்கன்னா மைக் ஆன் பண்ண மறந்துடுறேன். நான் பேசுகிற இடத்துல நான் நிறைய கிளிப் பார்த்தீங்கன்னா சில இடத்துல எடுத்தேன். வண்டியில் நின்று வாரம் பேசினது, பேக்கரில் போய் கேக் இருக்காங்கன்னான்னு கேட்டது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருந்தேன். பட் மைக் இல்லாதனால அந்த கிளிப்பெல்லாம் போட்டால் போர் அடிக்கும். மைக் ஆன் பண்ண மறந்துட்டேன் அது நேரத்தப்போ தான். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவளுக்கு வந்து 25ஆம் தேதி தான் பார்த்திங்கன்னா பிறந்த நாள். இப்போ தேதி பார்த்திங்கன்னா 23. இன்றைக்கி ஒரு நாள் தான் வந்து லாக்டவுன் கிடையாது. அதனால தான் பார்த்திங்கன்னா நான் வந்து வெளியே போயிட்டு இருந்தேன். மித்த நேரம் பார்த்திங்கன்னா யாரும் வெளியே போகாதீங்க. சரி, இது பார்த்திங்கன்னா நான் வந்து சேஃப்டியாக வந்து என் மொபைல் அடிக்கடி எங்கள் அக்கா வந்து யூஸ் பண்ணுவேன். இது வந்து சிஸ்டமில் காப்பி பண்ணி வைக்கிறேன் இந்த எனக்கு இது. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா 25ஆம் தேதி இல்லை 24ஆம் தேதி பார்த்திங்கன்னா வந்து சந்திக்கிறேன். எதுக்கு பாய் சொல்கிறேன், நீங்கள் வந்து எனக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா 3 நாள் லேட் ஆகும். நீங்கள் வந்து எடிட்டிங்கில் வந்து ஒட்டுக்க வந்து ஜம்ப் ஆயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளிப்பு பார்த்திங்கன்னா பாருங்கள். Tomorrow. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் அக்கா வந்து வாக்கிங் போய்கிட்டு இருக்கா. அவங்க தெரியுதான்னு தெரியல. ரெட் கலர் ட்ரெஸ். ஸோ காலையில் வாக்கிங் போயிட்டுருக்கா. இப்போ எடுக்கிறது 24ஆம் தேதி. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10:30. நானே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூங்கிட்டேன். நானே பார்த்தீங்கன்னா எப்படி சர்ப்ரைஸ் பண்ணுறதுனே தெரியல சரியாக 12 மணிக்கு. ஏன்னா கேமரா பார்த்தீங்கன்னா அந்த ரூமில் இருக்குது. அந்த ரூமில் தான் அப்படி இருக்கிறா. இந்த ரூமில் யாருமே இல்லை. நான் அங்கே தான் வேறு ட்ரைபாட்லாம் இருக்குது. நான் எதுவுமே ஒன்று செட் பண்ணவே இல்லை. எப்படி பண்ண போகிறேன்னு எனக்கே தெரில. ஸோ பார்ப்போம், 12 மணிக்கு எக்ஸாக்டாக வந்து எல்லாம் வந்து பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். 12:00 midnight. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரூமில் இருக்கிறா. பார்த்தீங்கன்னா வந்திருக்கிறேன் கேக் பிரிப்பான். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா கேக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வச்சிருக்கிற பத்திரமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம். அபி, அபி, ஏய் எந்திரி எந்திரி, ஒரு நிமிஷம் எந்திரி, அம்மா கூப்பிடுதுங்க. சரி எந்திரி, ஒரு நிமிஷம் திரும்பி மட்டும். ஹாப்பி பர்த்டே காவியா. எந்திரி. ஸோ அபி கேமராக்கு ஹாய் சொல்லிட்டு அப்படியே வந்து. ஹாப்பி பர்த்டே. காவிய கேமரா செஞ்ச பரவாயில்லையா? சரி பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக கேக் கொடுத்தாச்சு. கேக் பார்த்தீங்கன்னா தின்னுட்டு இருக்கிறா. இந்த இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளாக் ஃபாரஸ்ட்டு தான் வேணுமாமா. நாங்களே இந்த கேக்கு எவ்வளோ வந்தாலும் இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் எத்தனை கடை ஏறியிருப்பேன், அந்த கடையெலாம் வந்து சொல்லியிருப்பேன். இத்தனை கடையில் ஏறிக்கிறேன், இந்த கடையில் இல்லைன்னு சொல்லி. இதுலேயும் பாருங்கள். சரி எப்படியும் வந்து வெற்றிகரம் முடித்தாச்சு. சர்ப்ரைஸ் ஆயிட்டாளா இல்லையான்னு எனக்கு ஒரு டவுட் ஆகுது. ஆனீங்களா இல்லையா? மணி பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு வெட்டலான்னு ஒரு பிளானு. எங்களுக்கு விஷ் மேலே விஷ் ஃபோனு மெசேஜ் இதனால பார்த்தீங்கன்னா தூங்கவே இல்லை. நாங்களும் என்ன பண்ண தெரியாமல் அப்படி ஏதோ கண்ணா சந்தா. 12:30 ஒன்று இருக்குமா மணி வந்து? ஆ சரியா, மணி 1:00 நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் பண்ணது அது நாங்களாக தான் இருக்கோம். சரி காலையில் தான் அனுப்பிச்சிடலாம், பார்க்கலாம். இது ஒரு கிஃப்ட்டு. இந்த கிஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் வீடியோலேயே சொல்லியிருப்பேன், வாங்கி 1 மாதம் ஆக போகுது அப்படின்னு.
ஸோ ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா ஆகுது. ஸோ ஓகே திருச்சி பாருங்க. வா பண்ணிங்க வந்து நேற்று இல்லை முன்னாடி தான் அங்கே ஸ்டிங் கேக்கு கடை இருக்கும் போது வாங்குறேன். எங்க வச்சிருந்தீங்க? எங்கால படவே இல்லாம காசா போட்டோ ஃப்ரேமா? நான் கட்ட சொன்ன போட்டோ ஃப்ரேம் என்ன கிரீன் கலர் யாரு கிரீன் கலர் கவர் போட சொன்னா எனக்கு கிரீன் கலர் பிடிக்காது. என்ன வேலை பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேரும்? So nice. Ek ring light mari irukla. Thank you. You serious ah ipdi vaangniya? Nee super ah irukku. Yeah, yeah, face la katra. இப்படி இந்த மாதிரினா ஒரு 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 என்ன சொல்ற ஒரு பயங்கரமான இடையா உங்களுக்கு தோணாதே. இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு பேத்துக்கு அறிவு கிடையாது. எனக்கு தெரியும் நீ இப்படிதான் நினைச்சிட்டு கடையில் இருந்தா கூட அதான் செஞ்சிருப்பாளுங்க. கடையிலுமே செஞ்சிருப்பாங்க. சீரியஸாங்க அதான் வந்து ஒரு லாக்டவுன் பீரியட்ல வந்து நான் எக்ஸ்பர்ட்டே பண்ணல. பிகாஸ் வந்து நேத்துலேருந்து எந்த ஒரு கடையுமே கிடையாது. எப்படி கேக் வாங்குவாங்க எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். சீரியஸாக எனக்கு வேர்ட்ஸே கிடையாது. இப்போதான் தூக்கம் அது இல்லாமல் தெளிஞ்சிருக்கேனால நம்பவே முடியல. அது இவங்க ரெண்டு பேரா அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியல. ரெண்டு நாள் மணியை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இதெல்லாம் வாங்குவாங்க நினைச்சு கூட பார்க்கல. நான் கூட நான் இது யோசிச்சுட்டு இருந்தேன். நேற்று கூட நான் நினச்சிட்டு இருந்தேன் எந்த பேக்கரியிலுமே புக் பண்ணல ஆர்டர் எடுக்க நினச்சிட்டு இருந்தேன். பட் நான் நினைக்கவே இல்லை நான் இந்த கிஃப்ட் வந்து இன்னும் ஒரு பெரிய ஒரு சர்ப்ரைஸாக இருக்கு. என்னால் இப்பவுமே நம்ப முடியல. எனக்கு ரெண்டு பேத்துக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. காலையில என்ன பாடி ட்ரெஸ்ஸோட பார்க்கலாம். உங்களை பார்த்தீங்கன்னா டுடே வந்து மீட் பண்றேன். கேட்காதல்ல இன்னைக்கு என்ன ஆடியன்ஸ்? டியூஸ்டே நினைக்கிறேன். நாளைக்கு டியூஸ்டேனா? இன்னைக்கு டியூஸ்டே 25. 25 இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே. நான் ஒன்னாயிச்சு நாளைக்கு ஆரம்பிச்சிச்சு உங்களை காலையில சந்திக்கிறேன். பை. 6.5 hours later வெடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா மேடம் வந்து கிளம்பிட்டாங்க. சோ பர்த்டே கேர்ள் என்ன சொல்ல விரும்புறீங்க? ஹோட்டல் சொல்ல வெளியில ஃபர்ஸ்ட் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். லாக்டவுனால எங்கேயுமே போக முடியாது. வீட்டு பார்த்துல ஒரு கோயில். ரெண்டாவது நான் போன கிளிப்ல சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் தாத்தா பார்க்னு சொல்லி அந்த பார்க்குக்கு தான் பாத்தீங்கன்னா போக போறோம். போகும்போது வெறியில எடுத்து நம்ம சாவடி போறா பொறுமையா வெயிட் பண்ணி பார்ப்போம். சோ வீடியோக்குள்ள போகலாம். வீட்டு பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துருக்குறா. நான் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். நாங்கள் பார்க் பார்த்திங்கன்னா வந்து விட்டோம். ஸோ அங்கே ஒன்று பார்த்தீங்கன்னா லூசு தண்ணுமா டிக்டாக் சி டிக்டாக் இன்ஸ்டாகிராம் ரீல் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்ருக்கு. ரிலீஸ் பண்ணுறதில்ல பண்ணி பண்ணி ஃபோன்லேயே ஏற்றி வச்சுக்க வேண்டியது. ஸோ எவ்வளோ நேரம் அப்படி ஆகும்? எவ்வளோ நேரம் பண்ணி முடிப்பா சொல்லு. நான் பண்ணிடுவேன். நீ வந்து இப்போது காஃபி குடிச்சிட்டு வீடு எடுத்துக்கிடு. எவ்வளோ நேரம் இல்லை நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா சந்திக்கிறோம். கண்டிப்பாக இங்கே போகிறக்கு ஒரு நேரமாச்சு ஆயிரும். இத்தனை நேரமாக தான் விடமாட்டேன். சும்மா ஒன்று ரெண்டு மட்டும் எடுத்துகிட்டு சீக்கிரம் வாங்க. நீ பிறந்த நாளுங்கிறனால சரி எடுக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். நம்ம ஃபோன் நோண்டிட்டு இல்லை வேறு வேலைக்கு இது பார்ப்போம். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எல்லா வரையும் எடுத்தாச்சு இல்லை. ஸோ அது இன்னும் இவ்வளோ ஃபோட்டோ எடுக்கணுன்ட்டு இருப்பா. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி கிளம்புற பசி எடுத்துருச்சு. நாங்கள் வரும்போது 8 மணி இருக்கும். இப்போ மணி 10 இருக்குமா? 10 ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா போய் சாப்பிட்டு ஒரு சின்ன தூக்கம் போட்டுட்டு விளாக வேணாம் விளாக் இப்போயும் முடிச்சிடலாம். நாங்கள் ஈவினிங் லென்த் ஆகிட்டே போனோம் அதெல்லாம் அப்போ நெக்ஸ்ட்டு விளாக எடுத்துக்கலாம். பார்ட் 2 முடிஞ்சால் பார்த்தீங்கன்னா போடுறோம்.
அவ்வளோதானே. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு இப்போ விஷ் பண்ண போகிற எல்லாத்துக்கும் தேங்க்ஸ். அண்ட் என் ஃபேமிலி, மோர் ஓவர் இன்றைக்கி எனக்கு விஷ் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். முகம் தெரியாத நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் எப்படி எல்லாத்துக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய பேர் விஷ் பண்ணியிருக்கீங்க, அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. தேங்க்யூ ஸோ மச். பாய் சார். பாய் சார். நெக்ஸ்ட்டு விலாகில் பார்த்தீங்கன்னு பார்க்குறேன். அதே மாதிரி வந்து ஏன் விலாக் வந்து போடுறதே இல்லைன்னு சொல்லி கேட்டேக்குறாங்க, நீயே பதில் சொல்லி. விலாக் போடணும்னா வெரி நாங்கள் பெருசாக இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேன்னு எனக்கு. இங்கே என் தம்பி விலாக் போடுவான் அவனோட. அதே மாதிரி எங்கேயும் வெளியே போகிறதே இல்லை, லாக்டவுனில் எங்கேயும் வெளியே போகிறதா இல்லை, வீட்டுக்குள்ளேருந்து என்னத்தை போகிற மாதிரி. சரி, அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா இந்த விலாக். இது எவ்வளோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, குறிய பத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துல பெல் சப்ல கிளிக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, அப்படிதானே சொல்லுவாங்க. சரி, ஏதோ ஒன்று. சரி, எல்லாத்தையும் மன்னிட்டு போயிருங்க. சரி, மாஸ்க் போட்டுக்கோங்க மறக்காமல், வீட்டுட்டு எங்கேயும் வெளியே போகாதீங்க. போகலாமா? சரி, இன்னும் வீடியோ முடிச்சிடலாமா? பாய். கை வலிக்குது.